ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா நம்மளுடைய கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாம காணாம போதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமானதா இருக்கும். நம்பிக்கையோட செஞ்சா எந்த ஒரு பரிகாரமும் பலனில்லாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வரிசையில நம்பிக்கைய மட்டுமே மூலதனமா வச்சு உப்பு ஜாடியில இந்த ஒரு பொருளை வீட்டில இருக்க பெண்கள் அவங்களுடைய கையாலேயே வச்சாலே போதும், எல்லா நன்மைகளும் உங்கள் வசமாகும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. நிச்சயமா அந்த வீட்ல இருக்க பெண்கள் தான் இந்த பொருளை கல்லுப்புக்கு நடுவுல மறைச்சு வைக்கணும். முதல்ல கல்லுப்பு நிரம்ப உப்பு ஜாடியில உப்ப கொட்டி வச்சா வீட்டுல செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனா வெள்ளிக்கிழமைகள்ல கல்லுப்ப வாங்கியும் உங்களுடைய வீட்டுல கஷ்டம் குறையல அப்படின்னா கல்லுப்புல இருக்கக்கூடிய வசிய தன்மையை அதிகப்படுத்தணும். நேர்மறை ஆற்றல்களை நன்மைகளை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு தன்மைய வசிய தன்மையை அதிகரிக்கக்கூடிய பொருள் என்னன்னா அதுதான் வசம்பு. பொதுவாகவே வசம்ப வீட்டுக்குள்ள வச்சிருந்தா ஒரு வசிய தன்மை ஏற்படும். காத்து கருப்பு அண்டாது, வீட்டுல எதிர்மறை ஆற்றல் தங்காது. அதனால இந்த வசம்ப நெருப்புல போட்டு சுட்டு தேங்காய் எண்ணெயில குழைச்சு உப்பு ஜாடியில முதல்ல ஒரு வசம்ப போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வசம்ப தெரியாத அளவுக்கு எப்பவுமே கல்லுப்ப நிரப்பி வச்சிருக்கணும். இப்படி செஞ்சுட்டு வர பட்சத்துல உங்களுடைய வீட்டுல நீங்க தொடங்குற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது உங்கள் வசமாகும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிறைந்திருக்கும். வீட்டு பெண்கள் மகாலட்சுமியுடைய அம்சமா சொல்லப்பட்டிருப்பதால வீட்டுல இருக்க பெண்களுடைய கையால தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அது மூலமா அந்த வீடே ராசியா மாறும், குடும்ப கஷ்டம் தீரும், மன நிம்மதி பிறக்கும். வசம்ப அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீண்ட நாட்களுக்கு வசம்ப அப்படியே தான் இருக்கும். கல்லுப்ப வச்சு நிறைய பரிகாரங்களை செஞ்சும் பலனளிக்காம இருக்கிற பட்சத்துல வசம்ப போட்டு கொட்டி வச்சிருக்கிற கல்லுப்பை எடுத்து அந்த பரிகாரங்களை முயற்சி பண்ணி பாருங்க. அந்த பரிகாரத்துக்கான பலன் சீக்கிரமே நல்ல பலன் அடையலாம் அப்படிங்கறது உறுதியான விஷயம். அதே மாதிரி வசம்போட சேர்ந்திருக்க கல்லுப்ப வச்சு திருஷ்டி கழிச்சாலும் சரி, திருஷ்டியானது சுத்தமா நீங்கி போகும் அப்படிங்கறத உறுதி. ஒரே ஒரு வசம்ப கல்லுப்ப சேர்த்து சிறிய மஞ்சள் துணியில கட்டி வீட்டின் நில வாசப்படியில கட்டி வச்சாலும் வீட்டுக்குள்ள மூதேவி நுழைய மாட்டா. ஸ்ரீதேவி நிரந்தரமா உங்களுடைய வீட்டுல தங்குவா அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோட ஒரு செயலை நாம செய்யும் பட்சத்துல நிச்சயமா நல்ல பலனை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம்.